பால் கடம்ப பண்ணலாங்க. அதுக்கு அரை லிட்ரு பால் ஊற்றிக்கினாங்க. இந்த இதில் அரை லிட்ரு பாலை ஊற்றினாங்க. அது காயட்டும், எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், பாலெல்லாம் காய்ச்சாச்சு. இதே சிறுவாக வச்சுன்னு இதில் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை போட்டு விடலாங்க. நான் கலக்கண்டு போட்டேன், கலக்கண்டு கரையிட்டோம். பால் பவுடர் போட்டு விடலாங்க. ஏலக்காய் பவுடர் போட்டு விடலாங்க. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அகரகரை போட்டுலாங்க. இது வந்து அகரகரான்னுவாங்க, சைனா கிராஸ் அனுவாங்க, கடல் பாசி சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் விற்கிதுங்க. இதை போட்டு அது கரையிற வரைக்கும் நம்ம இது பண்ணி கலந்துக்கலாங்க. ஒரு 50 கிராம் சைனா கிளாஸ் போட்டு விடலாங்க. ஒரு 2 டிராப்ஸ் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி எல்லாம் தடவி கிளாஸ் எல்லாம் ஒட்டாமல் எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அது ஊற்றி ஆறுனப்போ ஒட்டாமல் வரும். அதுதாங்க, இது கிளாஸில் ஊற்றி 2 மணி நேரம் ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பால் கடம்ப செஞ்சு 2 மணி நேரம் ஆற வச்சங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கினேன். இப்போது கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா அப்படியே வந்தது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.